ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மயூரநாதர் துலா உற்சவத்தோட தேர் திருவிழா. அதுக்கு வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5:00 போல் தேர் வந்து வடம் தொடுறதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். எப்போவுமே ஒரு தேர் தான் இருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையாருக்கு ஒன்று, முருகனுக்கு ஒன்று, அம்பாளுக்கு ஒன்று, சாமிக்கு ஒன்று, சண்டி கிருஷ்ணுக்கு ஒன்று. இப்போ அம்பாலோட தேர் தான் வந்து நம்ம தீபம் பார்த்துட்ருக்கோம். அதாவது வடம் தொடுறதுக்கு முன்னாடி பெரிய தீபம் காமிச்சு தான் வந்து வடம் தொட்டாங்க. இந்த தீபம் தான் வந்து சூப்பராக இருந்தது. தரிசனம் வந்து பாருங்கள். அதாவது இது வந்து சாமிக்கு வந்து எதிர் சேவையாக வந்து அம்பாள் வந்து ஃபஸ்ட்டு போனதுக்கப்புறம் சாமி வந்து பின்னாடி போகிற மாதிரி வந்து தேர் வந்து இருந்தது. பாருங்கள், சாமியோட தீபமும் வந்து பாருங்கள். தீபாராதனை, இறைவன் அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். இதை வந்து எல்லாம் பண்ணி கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வந்து எடுத்தனால உங்களுக்கு வந்து கிளியராக தெரியல. திரும்ப தேர் வந்து நிலை குத்துறதுக்கு வரும். அப்போ எங்கள் வீட்டு வழியாக தான் போகும். அப்போதைக்கு வந்து ஒரு 8:30 ஆகிடும். அப்போதைக்கு திரும்ப வந்து என்னோடய வீடியோ வந்து எடுத்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக எதிர் சேவையாக வந்து அம்பாளோட அபயாம்பிகையோட தேர். இப்போ தீபாவெல்லாம் காமிச்சிட்டாங்க, கரெக்டாக வந்து வடம் தொட போகிறாங்க. லைட் அந்த தேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இருக்கிற தேர் வந்து மூவ் ஆகிடுச்சு, தெரியுது அவங்களுக்கு. ட்ரோன் வந்து பாருங்கள் சூப்பராக எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தது. அது மூவ் ஆகுது பாருங்கள். அம்பாளோட தேர் முன்னாடி போகிறது வந்து முருகன், அதுக்கு முன்னாடி வந்து பிள்ளையார். இது வந்து சாமிக்கு நேராக இதுதான் கோயிலோட கோபுரத்துக்கு நேராக இருந்தேன். அதெல்லாம் மூவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாமியோட தேர் வந்து மயூரநாதரோட தேர் வந்து மூவாகிற ஸ்டேஜு. அந்த வடம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால கொஞ்சம் தூரம் அதை போனதுக்கப்புறம் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு காலையில் தான் வந்து கடைமுக தீர்த்த வாரி கடை முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாளை மறுநாள் வந்து முடவன் முழுக்கு. நாளைக்கு வந்து கடைமுழுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தேர் வந்து பாருங்கள் வடம் தொட்டாங்க, இழுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து நாலு தெருவும் வந்து சுற்றி வரதுக்கு நாலு வீதியும், அப்போ அது வந்து வடக்கு கீழே வீதி, இது கீழே வீதியில் வந்து ஸ்டார்ட் பண்ணி தெற்கு வீதி அப்படியே வடக்கு வீதி அப்புறம் மேலே வீதி வந்து திரும்ப கீழே வீதி வர்றதுக்கு ஒரு 8:30 ஆகிடும். அப்படியே 8:30 ஆகும். அப்போ வந்து நான் அவங்களுக்கு எல்லாம் வந்து கவர் பண்ணி திரும்ப இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து தேர் வந்து மூவ் ஆகிடுச்சு. அப்புறம் தேர் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சண்டிகேசன் வந்து குட்டி தேராக இருந்தது. அதுவும் பார்த்துட்டு திருநெல்லாம் வாங்கி சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் நம்ம வேலை என்ன கடை போட்டிருப்பாங்க பார்த்திங்களா, வரிசையாக எல்லா கடையும் போட்டிருந்தாங்க. போய் வந்து ஒன்றுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சுண்டல் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பலூன் தாத்தா ஊதிட்டு இருந்தார், இந்த கலரில் அதை வச்சு கொடுங்க இதை வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. கீழே பேஸில் வந்து நல்லா பிங்க் கலர்லேயும் மேலே வந்து ஆரஞ்சு கலராக இருக்க மாதிரி ஒரு பலூன் வந்து வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பாருங்கள் பஜ்ஜி பானிபூரி கடை அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடை மாதிரி. அப்புறம் பானிபூரி சாப்பிட்டு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி வரைச்சி அந்த இது போடுவோம். இந்த தாத்தாட்ட தான் நாங்கள் வந்து பலூன் வாங்கினோம். அந்த வளையும் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் இருக்க பாருங்கள், அந்த வளையும் வந்து 5 வளையம் வந்து 30 ரூபாய்னு சொல்லியிருந்தாங்க. பையன் வந்து போடணும்னு சொல்லிட்டு கரெக்டாக பாயிண்ட் பண்ணி போடுறதுக்கான தான் வாங்கினோம். பட் அவனுக்கு எதுவும் இதில் வந்து விளைவில் இந்த வழியை தான் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. அப்போ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து தேர் நிலைக்கத்தில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.